ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு பிகினர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு எந்த மசாலாவும் நம்ம அரைக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 20 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் நடுவில் மட்டும் கீறிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா தக்காளி மேஷாக குக் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது இதுக்கு நல்ல ஒரு மணமும் ருசியும் சூப்பராக இருக்கும், அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு புளித்தண்ணி 400 ml ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விடணும். இது நல்லா இப்போ கொதிச்சு வந்ததும் தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கும் போது நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வவ்வால் மீன் தான் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போது எல்லாத்தையும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு, இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் மீன் வந்து கொஞ்சம் உடையாமல் நல்லா வெந்து வரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப கலக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சம் போல் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டிதான். சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது உடனே சாப்பிடாமல் 1/2 hour அப்படியே வச்சுட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். குழம்புல உள்ள மசாலா எல்லாம் நல்லா மீனில் அப்சர்ப் ஆகிருக்கும், அதனால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் 1 லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.